விபரீத ராஜயோகம் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுடைய தடையை உடைத்து அந்த யோகத்தை தரக்கூடிய, யோக அம்சத்தை தரக்கூடிய, யோக கலசமாக நம்மளை அம்சமாக மாற்றக்கூடிய விஷயம் இந்த உப்பு தீபம். இந்த உப்பு தீபம் நிறைய சொல்லியிருக்கேன். காற்றோடு காற்றாக கலந்து ஃப்ரீக்குவன்சியாக நம்ம சுவாசம் பொறுக்கும்பொழுது மனசு ஸ்ட்ரெஸ் உடையும். ஸ்ட்ரெஸ் உடஞ்சிச்சுன்னா சக்கராஸில் இருக்கிற பிளாக்கேஜ் உடையும். பிளாக்கேஜ் உடஞ்சிச்சுன்னா மனசு நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும். தெளிவான சிந்தனை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. தெய்வீக சிந்தனையோடு விபரீத ராஜயோகம் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனிதனுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்தந்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகருக்கானது, கேன்சருக்கானது, எல்லா இப்போ தைராய்ட்னா தைராய்ட் கிளாண்டுக்கு எல்லா புள்ளிகளும் உள்ளே இருக்குது பார்த்திங்களா. அது எப்போ அதிகமாகுதோ அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து சுகர், தைராய்ட், கேன்சர் நம்ம சொல்ல வரும். அதே மாதிரி தான் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதை சரியாக டியூன் செய்யணும். சரியாக தூண்டுதல், ஒரு விளக்கு அழகாக எரிஞ்சிட்டுக்கனா சின்னதாக எரியும், இந்த தூண்டணும்னா அழகாக கொஞ்சம் பெருசாக எரியும். இந்த விபரீத ராஜயோகத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டியூன் பண்ணணும். தூண்டுதல், விளக்குக்கு தூண்டுறதுக்கு ஒரு சின்ன கம்பி தேவைப்படுது பார்த்தீங்களா. அதுமாதிரி தான் பரிகாரங்கள். தூண்டிவிட ஒரு மனிதன் ஷைன் ஆகிட்டே போயிட்டு இருப்பான். கரெக்டாக தூண்டணும். ரொம்ப தூண்டினா பக்க பக்கம்னு எரியும். ரொம்ப வேணால் ரொம்ப லோ வோல்டேஜுக்கு போயிடும். கரெக்டான மிதமான ரிதத்தில் அழகாக தூண்டி விட்டோம்னாக்கா எல்லாருக்குமே அந்த பட்டன் தலையில் அந்த எழுத்தை உண்டு. விபரீத ராஜயோகம், கோடீஸ்வர யோகம் உழைச்சா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ராஜயோகம் வரும். ஆனால் அதை தடைன்னு ஒன்று இருந்துச்சுனாக்கா அதை உடைக்கிறதுக்கு பரிகாரம் தேவை தானே. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, உழைக்க சொல்லுங்கப்பா ஏன்ப்பா பரிகாரமாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உழைக்க சொல்கிறதுக்குள்ள எல்லாத்துக்கும் உழைக்கிறதுக்கு எண்ணம் இருக்கும், ஆனால் பணம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கனாக்கா அவங்களால செய்ய முடியாது. காரணம் தடை, மடை. அதை உடைக்கிறதுக்கான பரிகாரம் தான் நம்ம சொல்கிற விஷயம். ஒரு பெரிய ஆணி வந்து அடிச்சுட்டே போகலாம். அதுக்கு ஒரு ஹேமர் தேவைப்படுது. வெறும் ஆணி இருந்துச்சு நீங்கள் அடிக்க முடியாது. அங்கே அடிக்கிறதுக்கு ஒரு உளி தேவை, அங்கே அடிக்கிறதுக்கு ஒரு கல் தேவை, ஒரு சுத்தியல் தேவை. அந்த அடிக்குது பார்த்தீங்களா, அந்த அடித்து உடச்சி நம்மளுடைய வாழ்க்கையை போகக்கூடிய பாதையில் தடை இருக்கா அதை உடச்சி விடும், பள்ளம் இருக்கா மூடிவிடும். இப்படி ஒரு ஆயுதமாகத்தான் நம்மளுடைய பரிகாரங்கள் இருக்கிறது. சரி, இன்றைக்கி இருக்கிறதுலேயே தி பெஸ்ட்டு ரொம்ப சிம்பிள். அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி என்ன கேட்டீங்கன்னா உப்பு. இந்த உப்பு சாதாரணமாக நினச்சிக்கிறோம். ஒரு சாப்பாடு நீங்கள் அழகாக செஞ்சுட்டு நீங்கள் அதை உப்பு சேர்க்கலைன்னா வாசமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் இருக்கும், வாசமும் இருக்கும். ஒரு சாப்பாடு மனம் மணக்குதுன்னா அது உப்பு அங்கே தேவை. அப்போது வாழ்க்கை மனம் மணக்க அங்கே உப்பு தேவை. அந்த உப்பில் டியூன் பண்ணணும் இல்லையா, ஒரு எலக்ட்ரோ ஃபீல்டு வேணும் இல்லையா, அங்கே ஒரு ஹீட் எனர்ஜி வேணும் இல்லையா. அதுமாதிரி விளக்கு, ஒரு நல்ல ஒரு பவுல், பவுலில் அழகாக ஒரு கல் உப்பு. கல் உப்பு வந்து நம்ம வந்து அந்த அயோடின்லாம் இல்லாமல் நார்மலான உப்பு. அப்போது அது மேலே வந்து ஒரு மண் விளக்கு நல்லா கேட்டீங்க. எல்லோரும் இப்போ எல்லாம் மெட்டலில் ஏற்றுறாங்க. மண் விளக்கு ஏற்றினா அது வந்து பஞ்சபூதத்தில் அந்த மண் இந்த லேண்டுக்கான விஷயம் கிடைக்கும். அழகாக நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு அழகாக ஏற்றி வச்சுருங்க. ஹாலில் வைக்கலாம், தெய்வ அறையில் வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுடைய தடையை உடைத்து அந்த யோகத்தை தரக்கூடிய, யோக அம்சத்தை தரக்கூடிய, யோக கலசமாக நம்மளை அம்சமாக மாற்றக்கூடிய விஷயம் இந்த உப்பு தீபம். இந்த உப்பு தீபம் நிறைய சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லுவேன் இதை பற்றி. ஏன்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்துட்டோம், ஏதாவது ரூபத்தில் போய் சேரணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு டைனமோ, ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து நோண்டினாங்க. ஒரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா மண் பட்ட ஒரு உண்டியல் மாதிரி, அதில் எந்த விதமான ஓட்டையும் இல்லை. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா கல் உப்பு. இந்த கல்லுப்பு வச்சு அப்படியே பால் மாதிரி ரெடி பண்ணி ஒரு எனர்ஜி வாஸ்து டிவைஸாக வச்சுருந்துருக்காங்க. அப்போது அந்த யோகத்தை வரக்கூடிய, அதை கையில் வச்சு யோகம் பண்ணியிருக்காங்க, தலையில் வச்சு மெடிடேஷன் பண்ணியிருக்காங்க, அது அந்த குறிப்பில் இருக்குது. அப்போது உப்பு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அழகாக ஒரு பவுலில் உப்பு, அந்த உப்புக்கு மேலே ஒரு விளக்கு, விளக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் திரி போட்டு ஏற்ற போகிறோம். காலையில் மாலையில் காலை சும்மா ஒரு 5 to 10 minutes சேர்த்தனாலே போதுமான விஷயந்தான். வீட்டில் இருக்கக்கூடிய பீடை ஓடி போயிடும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பீடை ஓடி போகும். அங்கே விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு பட்டனை ஆன் பண்ணி விட்டுடும் இந்த உப்பு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து யோகத்தில் வாஸ்து உங்களுடைய அருமையான எனர்ஜியை அழகாக டியூன் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த உப்பு தீபத்துக்கு உண்டு. இந்த உப்பில் மிளகு போட்டுக்கலாம். மிளகு அங்கங்கே போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான எனர்ஜி. உப்பில் மிக்ஸ் பண்ணிங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி மிளகு சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. மாய்ஸ்சரைஸ், இந்த உப்பு தண்ணி சீக்கிரம் ஈரம் கொத்துக்காமல் அழகாக பாதுகாக்கும். மிளகும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பாதுகாப்பு தரக்கூடியது. ஸோ அதனால் இது உப்பு தீபம் மிகவும் முக்கியமானது. ஒரு வீட்டிற்கு உப்பு கடன் சேர்க்க வைக்காது, கடனை சீக்கிரமாக சேர்த்து வச்சிடும். பணம் சேர வைக்கும், யோகத்தை தரும், வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் பாசத்தை தரும், அமைதியை தரும், ஈகோ உடைச்சிட்டு அங்கே அமைதியை தரும். ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஒரு மனசு ஸ்டக் ஆகி போய் நிற்கும், அதை உடச்சி விடும்.
ஒரு உப்பு என்ன செய்யும், அங்கே ஓரமாக வச்சுருக்கோம் நம்ம மனசு இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்க. காற்றோடு காற்றாக கலந்து ஃப்ரீக்குவன்சியாக நம்ம சுவாசம் பொறுக்கும் பொழுது மனசு ஸ்ட்ரெஸ்ஸு உடையும். ஸ்ட்ரெஸ்ஸு உடஞ்சிச்சுன்னா சக்கராஸில் இருக்கிற ஒரு பிளாக்கேஜ் உடையும். பிளாக்கேஜ் உடஞ்சிச்சுன்னா மனசு நிம்மதி கிடைக்கும். நிம்மதி கிடைக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும். தெளிவான சிந்தனை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி இருக்கும். நீங்கள் இது இது போகலாம் இது இது பண்ணலான்ட்டு தெளிவான சிந்தனை வச்சுருப்பீங்க, அந்தந்த டைமில் கரெக்டாக ஓடி போய் செஞ்சு முடிச்சிருவீங்க. அப்போ மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யும், அது வேலை செய்ய விடாமல் பிளாக்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பிடிச்ச பீடை. அந்த பிளாக்கை உடைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் பரிகாரம். பிளாக்கை உடைச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உழைச்சிட்டா பணம் வரும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஆக எல்லா பரிகாரங்களும் தடையை உடைக்கும் ஆயுதம். உழைக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும், உழைக்கிறதுக்கு பணம் இருந்தாலும், தடை என்ற மடை இருக்கும் பொழுது அதை உடைப்பதற்கு பரிகாரங்கள் மட்டுமே. அதுதான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.